வாடி புதுசார் இளசார் ரவுசா போவோம் வாடி வாழாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேரை மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு திண்டுக்கல் போட்டு ரெண்டு மாட்டி போட்டி வைக்கும் விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவா வாடி வாலாட்டியா தனியா புலியா திரிவோ How old are you? 36. 36? Hmm. Yes. I think we have a bit of a problem here, Mrs. Tamil Selvam. You definitely are aware of the age bar we have for this job, and it's 35. But I am just 36. Of course, but once the rule is set, it's really not flexible. Yes. My husband and daughter are going to Ireland. If I do not get a job there, I cannot go, because we cannot afford in my husband's salary. We do understand your situation, Mrs. Tamil Selvam, and we do empathize. But that's pretty much the only thing we can do. We are truly sorry. Roger Kalik, VVIP, route number 1 alert. President Convoy, Rajmohan, move ahead. Traffic party alert and route clearance. Sir? Vasanthi Tamil Selvam, get the details, sir. Yes, sir. Avanga revenue department la UD clerk-a vela paakranga. Avanga husband Mr. Tamil Selvam. சென்னை வானொலி நிலையத்தில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. வசந்தி தமிழ் செல்வன் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸையும் 24 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணுங்க. பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாமே வேணும். சார் இவ்வளோ டீடைல்ஸையும் எப்படி சார் இந்த ஷார்ட் நோட்ஸில் எடுக்க முடியும்? எல்லா சோர்ஸும் யூஸ் பண்ணுங்க. நம்ம டீமும் ஐபியும் பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிறைய டைம் இருக்கு. எஸ் சார். எத்தனை இடத்துல தான் டைவர்ட் பண்ணுவாங்க? சார் தமிழ்ச்செல்வன் 9080074000. யார் அது? அவங்க ஹஸ்பண்ட் சார். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதெல்லாம் அநாகரிகமாக தெரியுது சார். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா வேறு வழியில் சார். டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி இஸ் நாட் ஆல்வேஸ் குட். கையை நீட்டினா ஆட்டோ மட்டும் தான் நிற்கும். ஃபஸ்ட்டு நிற்காதா மணி. ஸ்டாப்பிங் இஸ் சார். சார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மைல்டு ஃப்ராக்சர். பையன் கொஞ்சம் பயந்துருக்கான் அவ்வளோதான். தேங்க் காட். பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்னாச்சு தமிழ்? ஒரு ஸ்கூல் பையன் காரில் வந்து அடிபட்டுட்டான். ஆ
அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லை. சார் மேலே இருந்து தப்பு இல்லைங்க, பையன் வந்து குறுக்க வந்துட்டான், அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்னு தெரியும். இன்னும் எஃப்ஐஆர் போடல, இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குல்ல? இருக்கு. அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை, 336-37 சின்ன கேஸ் தான், ஃபைனை கட்டிடலாம், கவலைப்படாத. என்ன யோசிக்கிற? நான் ஜாப் விஷயமா அயர்லாந்து போகிற மாதிரி இருக்கு. 2 வருஷம் போராடி இப்போ தான் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் வீசா இன்டர்வியூ இருக்கு. இந்த நேரத்தில் போய் போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி என் வீசாக்கு பிரச்சனை ஆகிடும் மூர்த்தி. இல்லை, அந்த பையனோட அப்பா பத்திரிகை ரிப்போர்ட்டர், ஏதாவது பிரச்சனை ஆயிருமோனு பார்க்குறேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உங்கள் வீட்டில் வேறு யார்ட்டே அது லைசன்ஸ் இருக்கா? வைஃப் கிட்ட இருக்கு. அவங்க அவங்க கூட அயர்லாந்து வராங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. டிபெண்ட் விசாவில் கூட்டிகிட்டு போக இப்போ என்னால் முடியாது. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த ஆள் தானே தம்பி அடிச்சது? அந்த பையனோட அப்பா பயில் பண்ணுறங்க. நான் ரிப்போர்ட்டர். ஆமாம், உன் ஒய்ஃப் கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? நான் ஜவுளி கடை ஓனர் கிட்ட வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன், எனக்கே போன உடனே சாண்ட்விச் தான். என்னாச்சு? இந்தியா பிரசன்ட் வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? அவர் உனக்கு ஃபோன் பண்ணலையா? பேப்பர் படிக்கணும், டிவில எல்லாம் கூட சொன்னாங்க. ஓ, அதான் எல்லா இடமும் டிராஃபிக்கா? ஆமா, நேத்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உன் பக்கத்துல நின்னது யாரு? உன் சித்தப்பாவா? நான் திமுரா. அது என் ஹஸ்பண்ட். நீங்க இன்டர்வியூக்கு போகணும்னா லீவ் போட்டு போகணும். உங்க சௌரியத்துக்கு வந்து கையெழுத்து போட இது சட்டசபை இல்ல. சாரி சார், எல்லா இடமும் பயங்கர டிராஃபிக், ரோடு பிளாக் ஆயிடுச்சு சார். மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். வேணா 2 வருஷத்துக்கு லீவ் எடுத்துக்கங்க. அது கூட பரவாயில்ல, தங்க பெண்ணு எழுத வேண்டிய சர்டிஃபிகேட்ல தங்க பெண்ணு எழுதி ஆணை பெண்ணாக்குறீங்க, பெண்ணை ஆணாக்குறீங்க. அந்தாலும் காலையில் வந்து கதறிட்டு போகிறான். ஒரு ஃபைலை கூட ஒழுங்காக பார்க்கறது இல்லை. எல்லா ஃபைலையும் தூக்கி உங்கள் டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறீங்க. தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி திங். நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தரே உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தலை நிறைக்கிற வயசுல கூட பொறுப்பா இல்லடா எப்படி? இதுக்கப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் ஆக்ஷன். எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? நீங்க போலாம். எஸ் சார். ராணி அதர் வசந்தி டபார்மா, இனிமே இந்த ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் பெர்மிஷன் கட்டு வராது. ஒன்னால நான் சஸ்பெண்ட் ஆயிருவேன் கொடுக்கேன். ஏதோ அந்த சூப்பர் அண்ட் நல்ல மனசுல இருக்க போய் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா அந்த ஆள் என் குறவளை கடிச்சிருப்பான். சாரி சார். சரி போ. நீ கையெழுத்து போட்டு வெளில போனதும் அந்த ராணி உள்ள போனா அப்பவே தெரியும் ஏதோ போட்டு கொடுக்க தான் போயிருக்கான்னு. பெண்ணா, சத்தியத்துல டிகிரி வாங்கி சின்சியாரிட்டியில பிஹெச்டி பண்ணிட்டு வந்தவளாச்சே. இவளுக்காக நான் ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இவ தூங்குறத போட்டு விடுறேன் பண்றேன். ஆ, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அவளும் போடுவா. இந்த நாள் இனிய நாள் தான் டிவியில. என்ன கர்மமோ, இன்டர்வியூ போனா அதுவும் போட்டுக்குச்சு, இங்க வந்தா எல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூல் விட்டுடும் வரியாமான்னு மித்திலா கேட்டா. கண்டிப்பா வரேன். என்ன இனிமே எங்க போறது? எனக்கு ஆபீஸ் பியூன்ல இருந்து இந்தியன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை தான். மேடம், காலையில இருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், வயசானவர், பார்த்து அனுப்புங்க. இந்த நாள் உனக்கு இனிய நாள் தான்.
பிரச்சனை வேற பேர்ல வந்திருக்கு சீக்கிரம் பார்த்து அனுப்பி விடு சொல்லுங்கயா என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண திட்டத்தில் என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழே பண உதவி கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தேன் ஒரு மாதம் ஆச்சு எதுவும் கைக்கு வந்து சேரலை இன்னும் அது தாசில்தார் டேபிள்ல தான் இருக்கு ஏன் கைக்கு வரல போன வாரம் வரும்போதும் இதையே தான் சொன்னீங்க நான் மாத்தி சொல்லலையே இன்னும் ரெண்டு நாள் வந்துடும் நீங்க புதன்கிழமை வாங்க சந்தோஷம் வர உங்க பேரை மறந்துட்டேன் ஜெயச்சந்திரன் ஓ அரிச்சந்திரன் இல்லல்ல நீங்க இப்பதானே இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க நான் 14 வருஷமா இங்க குப்பை கொட்டுறேன் இது டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் ஓகே தேங்க் யூ சார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பேசுறேன் வசந்தி சம்பந்தப்பட்ட அஃபிஷியல் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் ஆமாம் சார் பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 hoursல கிடைச்சிடும் சார் தேங்க்யூ சார் ஏன் இங்கே வர சொன்னேன் இங்கே ஏன்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போவே சொன்னால் வசந்தி த்ரில் ஆகிடுவேன் டுடே இஸ் த பிக் டே வா இது பாருமா இனிமே கண்ணுக்கு மை மட்டும் இல்ல வசந்தி கண்ணாடியும் போடணும் படி ஹாய் மிதிலா ஹாய் ஹாய் ஆண்டி வாங்கடா அந்த லாஸ்ட் டேபிள் அப்ப உட்காரு ஜார்ட் அந்த அங்கிள் பன் நான் ஆண்டிங்கறோம் என் கிளாஸ்மேட் 35 பிளஸ்னா எங்களுக்கு ஆண்டி தாமா 35 பிளஸ் ஜென்ஸ் எல்லாம் அங்கிள் தான் கூப்பிடுறீங்க 35 பிளஸ்னா அங்கிள் இல்ல ஹாய் கூட சொல்ல மாட்டோம் சும்மாமா என்னடி இது ப்ரோஷர் நம்ம அயர்லாந்து போறோம்னு சாந்தி மேம் எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க நம்ம தங்க போற கார்க்ல ரெண்டு லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்கான் எது டக் ஷாப்ஸ் நம்ம ஊர் கேன்டீன் மாதிரி மாசத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறாங்க அதுல வர ப்ராஃபிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துறாங்க சோ அங்க எனக்கு பாக்கெட் மணி தேவையில்லை அது மட்டும் இல்ல வசந்தி எனக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன் இது பாருமா ஹை ஸ்கூல் லெவலே தேர் ஆஃபரிங் 3 ஸ்ட்ரீம்ஸ் அதுல முக்கியமா நம்ம எல்லாரும் ஒண்ணா அயர்லாந்து போவோமான்னு எனக்கு தெரியல எனக்கு இனிமேல் வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நடக்கும் அது எப்போ வரும்னு தெரியல இன்டர்வியூல எனக்கு வயசு அதிகமாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம் ஏ மிதி மிதி எக்ஸ்கியூஸ் மீ இது பேக் பண்ணி கொடுங்க சார் இன்கமிங் கால் கிரிஜா ஸ்ரீனிவாசன் ஹலோ ஏய் many more happy returns of the day thank you கிரிஜா sorry வசந்தி ஆஃபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு தான் பர்த்டே வா காட் பிளஸ் 16th பிறந்தவங்க பெரும்பாலும் சோம்பேறியா தான் சார் இருப்பாங்க அப்படியா ஆமா சார் எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே சாரி சார் many more happy returns ஹாப்பி பர்த்டே சார் thank you get back to work இப்படி ஒரு பர்த்டே வராமலே இருந்திருக்கலாம் இங்கே மொத்த வாழ்நாளே மோசமான நாள் இன்னைக்கு தான் சரி அதை விடு இன்டர்வியூல ஏதோ ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னல ஆமா அதுக்கு என்ன அதெல்லாம் பொய் உனக்கு ஏஜ் அதிகமானதால இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ராணி ஆபீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ பாத்ரூம்ல வழுக்க விழுவா முன்புல ரெண்டு உடையும் பாரு இன்டர்வியூ போர்டில் அவ கசன் யாரோ இருக்கானா உனக்கு 40 வயசு முடிச்சிட்டதால நீ இனிமேல் அயர்லாந்துக்கே போக முடியாதுன்னு அவன் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கா யார் இப்படி 40 வயசு அவளுக்கு தான் 40 வயசு 40 இல்ல 47 பியூட்டி பார்லருக்குலாம் போய் 10 வயசு குறைச்சிருக்கா ஹலோ 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 வசந்தி ஹலோ வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்கு
இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரம் வந்தது? அதான் எனக்கும் புரியல. ஃபுட் டென்ஷன் இத மாதிரி நிறைய காரணம் இருக்கு. ஹேர் கலரிங் பண்ணி ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டீங்கனா 10 வயசு காணாம போயிடும். வாடி ராசாதி புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா தக்காளியா அது என் வீட்டு மாடியிலே இருக்கு நீ சில்லறை மட்டும் கொடு மொட்டை மாடியில தக்காளி வரும் கத்திரிக்காய் வரும் பீன்ஸ் கேரட்லாம் ஊட்டி கொடைக்கானல் தாக்கா கிடைக்கும் வெள்ளி வேலை வீச்சடிஞ்சு தங்கம் தலைக்கேறிடுச்சு பணம் காணாத போக நகை காணாத போக அக்கா உங்களுக்கு வயசா கடவுள் போயிடுச்சுக்கா வயசா கடவுள் என்னது தாங்க முடியல கொசுக்கடி இப்படி அடசலா இருந்தா கொசு வரத்தானே செய்யும் ஏன் எல்லாம் காஞ்சி கிடக்குது கவனிக்காம விட்ட நேரம் இல்லை சார் மூடு இருந்தா மித்தில தண்ணி ஊத்துவா இப்ப அவளும் விட்டுட்டான் கொஞ்சம் கவனிச்சா வீட்டுக்கு காய்கறி கிடைக்கும்ல மேல கொஞ்சம் வேலை இருக்கு சார் பாக்கணும் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அனுப்பட்டுமா சரிம்மா அப்புறம் பேசலாம் நீ கிளம்பு குழந்தை அவனோட தான் உனக்கு தெரிஞ்சிருச்சா லக்ஷ்மி சொல்லிட்டாளா லக்ஷ்மி பத்மினி கிட்ட சொல்றதே அவன் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டான் அப்புறம் ஆனா அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல கொஞ்சம் வாலிம குறைங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கேட்டா போதும் இந்த வீட்ல படிக்க கூட முடியாது ச்சே ஸ்கூல் விட்டு வரும்போது பேக தூக்கி அங்க போட்டா சரிப்ப கைட்டி கால அழுத்தினா என்னடி இது கேட்ட ஓம் வேலை பண்ணு சொல்லிட்டு போறா இப்படியே போனா நாளைக்கு உன்ன தைலா தப்பா பேசுவாங்க ஐயோ இது என்னது நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன் எனக்கு 36 வயசு ஆகுது ஆனா அதோட என் குத்தம் இல்ல கால சக்கரம் ஒண்ணு இருக்கு ஆனா அது சுத்துறது நான் இல்ல நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது 36 வயசுல நான் உனக்கு அம்மா ஆகல 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன் தெரியாம தான் கேக்குறேன் இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாண்டு குதிக்கிறீங்க போன வருஷமே இந்த ஐலாண்ட கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல உனக்கு இதெல்லாம் புரியாது விட்டுருமா ஏய் எதுக்கு கத்துற பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும் 13 வயசுல என்னடி கனவு எங்க காலத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு பிஞ்சில பழுக்கும் இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல பழுத்துருது என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ வென் யூ கான்கர் தி வேர்ல்ட் எழுதினது யார் தெரியுமா பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசர் சூசன் டேவிட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க உன்னை விட மெடல் சர்டிபிகேட் நிறைய வாங்கியிருக்கேன் பாக்குறியா நான் அதை 500 வாட்டி பார்த்திருக்கேன் இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும் உன் கனவை நினைவாக்கணும் தானே நான் என் கனவை தொலைச்சேன் ஓ எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்ல சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா நான் எதையும் உன் தலையில வைக்கல நீ கனவு கண்ட அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கேன் எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல எல்லாரும் பொம்பளை பிள்ளைய இங்க பாக்காத அங்க நிக்காதன்னு பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க அப்ப எல்லாமே அப்படிதான் உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும் அம்மா ப்ளீஸ் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட் கிளவி ஆயி போயிடுவேன் எனக்கு ப்ராஜெக்ட் வொர்க் இருக்கு முடிக்கணும் விடு ஏதோ கோவத்துல பேசிருப்பா அப்புறம் உன் பொண்ணு இந்த மாதிரி தானே இருப்பா என் பொண்ணு இல்ல அது என் மாமியார்
நல்ல டேஸ்டா இருக்கு. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. என்ன புது பழக்கம். நான் சூப்பர் கேக் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில காய்ச்சது. இந்த சாலடுக்கு 20,000 ரூபாயா? என்னங்க என் முடிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. என்னாச்சு பாக்கலையா? நல்லா இருக்கு. சும்மா இல்ல இல்ல நல்லா இருக்கு. வயலட்டா? ரெட் கோல்ட். இப்பளுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா ரிமூவ் பண்றதுக்கு அங்கே ஒரு ரிமூவர் வாங்கினேன். தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மித்திலா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன், போய் கலக்குறேன். கலக்கு கலக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆலன்னு என் மேல கோவம் இல்லையே. இன்னைக்கு 34 கோடி சம்பளம் வாங்குற ஓப்ரா வின்ஃப்ரே கூட 5 முறை இன்டர்வியூல தோத்தவங்க தான். அத்தாடி 34 கோடியா? யாரது? அது காட்டாங்குளத்தூர்ல ஒரு லேடி. பரவாயில்ல, நம்ம ஒரு பொண்ணு. இனிமே அயர்லாந்து போக முடியுமான்னு தெரியல. ஏன், என்னாச்சு? இல்ல, காலையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு ஸ்கூல் பையன் நம்ம கார்ல வந்து அடிபட்டுட்டான். ஐயோ, ஒண்ணும் ஆகலையே. இல்ல, டென்ஷன் ஒண்ணும் இல்ல. நான் உடனே அவனை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல காட்டி சரி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அது நம்ம விசா ப்ராசஸிங்க பாதிக்கும். விசாக்காக இத்தனை வருஷம் போராடி அது கைக்கு வர நேரத்துல கேஸ்னா அரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வராது இல்ல? இல்ல, இன்சூரன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. விசா மேட்டர்ல எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அப்பா கிட்ட லைசன்ஸ் இருந்தா அவர் தான் ஓட்டினாருன்னு அதை வாங்கி கொடுத்துடலாம். எல்லாருக்கும் நல்ல காலம் வரணும் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். லக்குனா கடைசி வரைக்கும் என்னன்னு கூட தெரியாத போல இருக்கே. நான் ஓட்டினேன்னு சொன்னா? சேச்சே, என் லைசன்ஸ் அதுக்காக யூஸ் ஆகட்டுமே. அதை நான் வாங்கினதோட சரி, எனக்கு எந்த யூஸும் இல்லை. உங்க சந்தோஷம் எனக்கு போதும். நீங்க விசா மேட்டர் பிரச்சனை இல்லாம பாருங்க. ஓகே, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ மூர்த்தி, நான் தமிழ். நம்ம பேசுன மாதிரி பண்ணிக்கலாம். வசந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவளுக்கு வேற பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்க. சரி, குட் நைட். ஏன் எங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. யார் ஃபோனில்? ஆஃபீஸ் கொலிக் பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க. ஹாப்பி. வாங்க சாப்பிடலாம். ஆகாசவாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வுக்காக சென்னையில் நடைபெறவிருக்கும் மராத்தான் ஓட்டம் சம்பந்தமாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்துமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இனி தொடர்வது மாநில செய்திகள். சார், டி நகர் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களை கேட்டாங்க, காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. வணக்கம், சென்னை வானொலி நிலையம். சொல்லுங்க சார். ஹலோ, நான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன். ஸ்டேஷன் வந்து கால் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி. சவுத் உஸ்மான் ரோட்ல இருந்து போக்ரோட் வரைக்கும் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, மட்டும் கிளியர் பண்ணுங்க. கரெக்டா 4 மணிக்கு பிரசிடென்ட் ராஜ்பவனுக்கு வராரு. ஓவர். எழுதிட்டியா? சைன் பண்ண முடிஞ்சது சார். ஸ்டீஃபன் சார் பார்க்கணும். சார் என்ன? வணக்கம் சார், நான் தமிழ் செல்வன். சீக்கிரம் போய் ஓகே, வாயே பாத்துட்டு இருக்க, வாயில என்ன வடையா சொல்றாங்க. நான் தமிழ் செல்வன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? அது யாரு? என்னோட வைஃப். இது யாரு? நான் தான் சார். அடையாளம் தெரியுதா? போட்டோ லைசன்ஸ் பாவட தவணையில் இருக்கும்போது எடுத்தது. காலாவதே 2 வருஷம் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்ப சார் எங்க இருந்தாரு? நான் வண்டியில தான் சார் இருந்தேன். வீட்டுல சமையல் பண்றது யாரு? நான் தான் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? இல்ல சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்றேன். வர்க்கும் பண்றீங்க, கார் ஓட்டுறீங்க, சமையல் பண்றீங்களா? அப்ப சார் என்ன தான் பண்றாரு? சார், நான் ஆல் இந்தியா ரேடியோல வர்க் பண்றேன் சார். இன்ஸ்பெக்டர் ராமூர்த்தியோட ஃப்ரெண்டா? அந்த ரிப்போர்ட்டர் இங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. இத பாருங்கம்மா, இது கேஸ் ஆயிடுச்சு, ஆர்டிஐ கிரைம். இந்த குற்றத்துக்கு 3 வருஷம் கம்பி என்னன்னு சட்டம் சொல்லுது.
இனிமேல் பத்திரிக்கை டிவி கோர்ட்டு எல்லாம் உங்கள் பின்னாலே வரும். நீங்களும் உங்கள் பங்குக்கு ரேடியோவில் ஒரு வாட்டி நியூஸ் வாசிச்சிருங்க. ஸ்டீஃபன் சார். வணக்கம் சார். வெங்கட் டாரானா ரோடில் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு சார். ரெண்டு வாட்டி நோ பார்க்கிங்கில் எடுத்துருக்காங்க சார். ரெக்கவரி வேன் போயிருக்கு. முதல்ல நீங்கள் அங்கே போங்க ஸ்டீஃபன். எஸ் சார். எனக்கு தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்? உன் பேரை சொன்ன, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ பிரச்சனை அது இல்லை மூர்த்தி. என் வைஃபோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், பிரச்சனை தான். பேசாமல் ஒரு வக்கீலை வச்சு மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பர்த்டேட்டா? யாருக்கு தெரியும்? மேடத்தோட ஜாதகத்தில் ஒரு டேட்டு, ஸ்கூலில் ஒரு டேட்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் ஒன்றுன்னு. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஹேர் கலரிங் பண்ணி +2க்கு போகிறாங்க. இல்லை மூர்த்தி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் டூரிஸ்டாக கூட எங்கேயும் போக முடியாது. அயர்லாந்து போகிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன். எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். போக கூடாது. நீ பொங்கி போடுறத தின்னுட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும். சந்தோஷம் தானே? இத்தனை வருஷத்துல நீங்க சொல்லி நான் எதை வேணாம்னு சொல்லியிருக்கேன், எதை முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அயர்லாந்து போலாம் நீங்க சொன்னப்போ வயசான அத்தையும் மாமாவையும் தனியா விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போங்கன்னு நான் தானே சொன்னேன். நீங்க இப்படி பேசலாமா? நம்ம நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ராணி புடவையோட ஓம் புடவை காஸ்ட்லியா இருக்கணும், ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிரிஜாவோட பாபஜி சாப்பிடணும், இதெல்லாம் நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, உன்னால என்ன எனக்கு பிடிக்கல? நல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்கு. காலையில 7 மணிக்கு அவதவதியா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு, மத்தியான சாப்பாட்டை காலையில பொங்கி டப்பாக்குள்ள அடைச்சுக்கிட்டு, ராத்திரியில 4 சப்பாத்தியோட 1 நாள் முழுக்க கழிச்சுட்டு, வாரத்துல வர 1 ஞாயிற்றுக்கிழமைக்காக வாழ்நாள் முழுக்க நான் சாவணுமா? எனக்கு நல்ல ஏரியால ஒரு வீடு வேணும், நல்ல அட்மாஸ்பியர்ல நம்ம குழந்தை வளரணும், அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நல்லா இருக்கணும். எல்லார் வைஃபும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லைன்னா, மாடுலேஷன் நல்லா இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையே. அரசியல் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இல்லை, இலக்கியம் இல்லை. நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், லேட்டானா 4 மெசேஜ் 7 ஃபோன். எதுக்காக? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு. இவ்வளவுதான் என் வாழ்க்கையே. இதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்? அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. நேத்து என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தான். பட்ஜெட்குள்ள குடும்பம் நடத்துறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி வேலை முக்கியம் தான். ஒரு மிளகா கூட போட்டா, கொஞ்சம் உப்பு கரைச்சா தட்டு பறக்குதுல. அப்புறம் வேலைக்கு ஆள் வைக்கணுங்கிறியா? வேணாம், ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இனிமே நீ சமைக்க வேணாம். என்ன பேசுறீங்க? எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவா? என்ன உங்க கனவு? கண்ணை மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும். அது இல்ல, உணர்வுகளோட கண்ணை மூடி எதிர்காலத்தை பார்க்கிற விஷன். அந்த கனவு காணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும். அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு வராது. எடுத்து தொலைடி. ஹலோ. ஆமா, என்ன? எப்போ? சரி, கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறாங்க, காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. நீ போயிட்டு வா, என்னால வர முடியாது, வேற வேலை இருக்கு. ஏன்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? என்னாச்சு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு.
ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா. நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. அத்தைக்கு தலவலின்னு உள்ள படுத்துறகா. டேபிள்ல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கா. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரி மாமா. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாது. இப்பவே பயமா இருக்கு. நீங்களும் வாங்க ப்ளீஸ். சாப்பிடலையா? இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது பிரச்சனையாடா? அது ஆக்சிடென்ட் கேஸ்க்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. தனியா போறதுக்கு பயமா இருக்கு மாமா. தனியா ஏன் போற? சார் எங்க போறாரு? அவ என்ன குழந்தையா? கைய பிடிச்சிட்டே போறதுக்கு. அவ போயிட்டு வருவா. அப்ப நீங்க போங்க. டேய் போறது கல்யாண மண்டபத்துக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தப்பு பண்ணது நீ இவே இல்ல. நான் வரேன் வாமா. அது எனக்கு தெரியாதா? அப்பா ப்ளீஸ் போங்க. ஏய் என்னடா மனசாட்சி எல்லாம் பேசுற? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுடாவ? அதான் பிரச்சனை. அவளுக்கு இல்லாதான் பிரச்சனை. எனக்கு எல்லாரும் இருக்கிறதா பிரச்சனை. ஏய் அப்பா ப்ளீஸ், இது என் பர்சனல் மேட்டர். நீங்க தள்ளிடாதீங்க. உள்ள போங்க. கமிஷனர் சார் பார்க்கணும். நீங்க யாரு? வசந்தி தமிழ் செல்வன். ஓ அங்க வெயிட் பண்ணுங்க. நாளை மறுநாள் உங்க ப்ரோக்ராம் என்ன? வர்க்கிங் டே சார். ஆபீஸ் போகணும். வேற வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்க பொண்ணா? ஆமாம் சார். ரெண்டு நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலையில் 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார் ஆக்சிடென்ட் கேஸ் சம்மந்தமாக நாளைக்கு 5 மணிக்கு டிநகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவ. அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா? அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல நீ மிதிலாவுக்கு ஏதாவது வீடு கதை சொல்லி கொடுத்திருப்ப. அதாவது அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பா. மனுஷர் தேடி போயிருப்பாரு. யாரு? இந்தியன் பிரசிடென்டா? உன்ன டேய் எப்படி இந்த மேட்டர் லீக் ஆ போகுது? டிவி பத்திரிக்கைன இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டிய குடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லிருக்காரு. அப்படியே குடுத்தாலும் அவ என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதே. ஆமா
ஸ்கூல் விட்டு வர நேரம் தான் மிதில வரட்டும் இதுதான் ஜனாதிபதி மாளிகை அவர் இருக்கிற இடம் சொந்த வீடா வாடகை வீடா கவர்மெண்ட் வீடு வாடகை கிடையாது அது எப்படி கவர்மெண்ட் கோட்டேஷன் கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல ஹலோ உங்க கையில டீ ஷாப்னு போர்டு இருக்கு உள்ள போய் போட்டு வாங்க போங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகை தூரத்துல இருந்து பாத்திருக்கேன் ஆனா உள்ள அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வராரே ஆமா உன் கூட யார் வரா நான் போல அவர் தனியா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான் நீங்க போறனா அவர் கருப்பு போன படி அனுப்பிடுவாரு ஒன்னையும் டீ போட்டு உள்ள அனுப்பணுமா சும்மா ஏதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில பத்து பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் தயவு செய்து தவற விட்டுறாதம்மா ஆனா அந்த கேள்வி அது அம்மாடி பிரசிடண்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட என்ன சொல்ல மிதி பிரசிடண்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஏற்பாடு என்ன கேட்டேன்னு சொல்லுடி பதிமூணு வயசு ஆகுது தலை பிணிக்க தெரியல யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல அம்மா குமான் வருவேல அயன் பாக்ஸ் மூஞ்சில தேக்கறவா நீ ஏன் வயித்துல பிறந்தனு ஒரு கேள்வி இருக்கு நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட தி ரோல் ஆஃப் ரேடியோ இன் பில்டிங் ஆர் நேஷன் அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓ எங்க வச்சேன் தெரியலையே இது பாருங்க அந்த வாணி ராணி சீரியல்ல வாணி கட்டிட்டு வந்து போடவே இருக்கேன் நல்லா இருக்கியா டீச்சர் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டிவில பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் என்னோட ஸ்டூடண்ட் சொல்லி சொல்லியே நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன் நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க Thank you. ஏ மருமக நீங்க வசந்தி மேம் தானே ஆமா மேம் நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ஹே தீபா போய் வா ஏ மருமகா கங்கிராட்ஸ் மேம் என்ன கேள்வி அது போட்டோ கட்டு அது சஸ்பென்ஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸ் யார் உங்க ஒரு மணி நேரமா இருக்கிற படையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க தோசியம்மா கடப்பையனை கூப்பிடுங்க ஐயா இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் பிரசண்ட் இவங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு பேப்பர் டிவியில எல்லாம் கூட சொன்னாங்களே அப்படியா ஆமாங்க ஐயா பெரிய அடுத்த சமாச்சாரம் சரி போட்டோ தானே எடுத்துட்டு போட்டோம் ஹே வசந்தி கிரிஜா எங்க இருக்க ஆஃபீஸ் கேன்டீன் போயிட்டு இருக்கேன் உனக்கு என்னம்மா லீவை போட்டு ஜாலியா இருக்க அது இருக்கட்டும் அந்த ஊருக மூஞ்சி எங்க இருக்கா யாரு ராணியா கேன்டீனுக்கு தான் போனா நீ உடனே அங்க போ எதுக்கு சீக்கிரம் போ அவளுக்கு முன்னாடி நான் பிரசிடண்ட மீட் பண்றத பத்தி பேசு ஓ ஓகே 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 ஆ வசந்தி என்ன கலர் போடவே
ஐயோ பிரசிடென்ட் பத்தி பேசு. பிரசிடென்ட்டே பேசினாரா? ஐயோ குடும்பத்தோட லஞ்சா கொடுத்து வெச்சவடி நீ. செத்தடி அவ கலக்கு கலக்கு. அதிர்ஷ்டக்காரிடி நீ. ஒரே நாள்ல பிரசிடென்ட பாக்குற, கவர்னரை பாக்குற. எப்படியும் இந்த வருஷம் ஜூனியர் சூப்பரிண்டெண்டா ப்ரோமோட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னைய கொஞ்சம் பாத்துக்கொடி. ஐயோ இப்படி எல்லாம் கலக்கினா நானே செத்துருவேன் போல இருக்கே. அவ என்னோட ரத்த கண்ணீர் பார்ட் டூ ஆயிருப்பாளே. என்னால பாக்க முடியலையே. என்னது வீட்டை சுத்தி போலீஸ் நிக்கிதா? என்னாலயே முடியலடி. கண்டிப்பா உனக்கு ஒரு கம்மலாவது வாங்கி பிரசன்ட் பண்ற கிரிஜா. என்ன கவர்னரோட மீட்டிங் ஃப்ரைடே தான். ஏனா பிரசிடென்ட்டோட மீட்டிங் தர்ஸ்டே முடிஞ்சு டின்னர் இருக்கும். திரத்தந்தில அரப்பக்கம் போட்டுர்க்கே. படிக்கலையா? நான் எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கேன். இப்ப கூட பஸ்ல தான் டிராவல் பண்றேன். ஓ மேம், நீங்க உட்காருங்க. பரவால பரவால. பரவால மேம், ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே. ஹலோ கிரிஜா, நான் இன்னும் பிரசிடென்ட் பார்க்கவே இல்ல. இப்பவே இப்படி இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் போட்டோட முழு செய்தி வரும். அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு தான். சார், டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. ஏய் கெஞ்சி கேக்குறேன்டி, டென்ஷனா இருக்கு. இப்ப வாத சொல்லு. என் வயிற்றுல இருக்கும்போது தான் என் பொண்ணா இருந்த. அதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு பிள்ளையா வளர்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இரு. All the best. Wait to phone பண்ணு. வரே. Wait on me. நம்மளே கொண்டு வச்சிட்டாங்க. ஐயோ ஓதறது. கமர்கட்டும் வடுமாங்கா ஊறுகாயும் எனக்கு உயிருன்னு பிரசிடென்ட் சொன்னதா பேப்பர்ல படிச்சேன். நான் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துரு. மேம், we are moving. We should go. அந்த ஏரியா ஃபுல்லா பிளாக் பண்ணு. ஓகே சார். குட் மார்னிங். பிரசிடென்ட் எந்த மனநிலையில் இருப்பார்னு தெரியாது. பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுறேங்க. இது கமர்கட்டு பிரசிடென்ட்டுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? மேங்கோ பிக்கல் ஃபார் தி பிரசிடென்ட். திஸ் கமர்கட் ஸ்வீட் ஃபார் தி பிரசிடென்ட். No, no. These are not allowed inside the hall. Give it to me. Raise your hands. Please. Here. Started. Copy. Ma'am, I told you to switch off your mobile. Sorry, I forgot. You want me to hold it for you, ma'am? No, no. Parwala. Yeah, copy.
President will be here in a minute. Stand up, ma'am. Step forward. Ma'am, here. नमस्ते। सर, लेट्स गेट अ डॉक्टर। वी विल टेक केयर ऑफ शी इज इन टू हर मेडिकल इमरजेंसी। क्विक। यस, इमीडिएट मेडिकल असिस्टेंस रिक्वायर्ड। சென்னை வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வன். நேற்று குடியரசுத் தலைவரின் அழைப்பினை ஏற்று தாஜ் ஹோட்டலில் அவரை காண சென்ற திருமதி வசந்தி தமிழ்செல்வன் சந்திப்பின் போது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் தலை குனியிற போல இருக்கு. சுமார் முக்காடு போட்டா மூஞ்சியத்தான் மறைக்கலாம். உன் சேதியத்தான் டிவி ரேடியோ எல்லாத்துல இருந்தா சொல்லிட்டாங்களே. மோனத்தை வாங்கத அப்புறம் இதுக்கெல்லாம் உன்கிட்ட கைமாத்தா வாங்க முடியும். ஏய், அடுத்த ஸ்டாப்பிங். கலெக்டர் ஆபீஸ்க்கு போனும். கலெக்டர் ஆபீஸ் தான் தான இருக்கு. நடந்து 1 2 நிமிஷம் ஆக போகுது. என் கால் அடிபட்டு இருக்குங்க. கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. சரி, உட்காருங்க. ஆமா, மயக்க போட்டு கீழே விழுந்தா தலையிலான அடிபடும். கால்ல எப்படி அடிபட்டுச்சு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹே கிரிஜா, ஏய், இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டேன். கடவுளே, அவமானமா இருக்கு. சரி, என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற? என்னமோ கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி முத நாள் என்ன கொண்டு போயிட்டாங்க. என் மாமியார் அடிக்கிற கூத்துக்கு அளவே கிடையாது. யாராவது பிரசிடென்ட்டுக்கு போய் கமர கட்டு கொடுப்பாங்களா? என்ன தீவிரவாதி மாதிரியோ கமர கட்டு பாம் மாதிரியோ செக் பண்ணாங்க. அப்புறம் 4 ராட்சசங்க வந்தாங்க. உட்கார், எந்திரி, திரும்ப அதை மூச்சு விட, அதை டார்ச்சர் பண்ணாங்க. பயங்கர சைலன்ஸ். திடீர்னு ஒருத்த வந்து இடி விழுந்த மாதிரி பிரசிடென்ட் வராருன்னு ரோட் ரோலர் மாதிரி முன்னால போ பின்னால உருட்டினாங்க. அலிபாபா கதவு திறக்குது. இருக்கிறது போதாதுன்னு இன்னும் 10-15 ராட்சசனி வந்து முன்னால் நிக்கிறானுங்க. எனக்கு லேசா கண்ணை கட்டுச்சு. ஆனா பாவம், அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. ஆனா நான் கடைசியா பாக்கும்போது அந்த பிரசிடென்ட் மங்களா தான் தெரிஞ்சாரு. கண்முழிச்சு பாக்குறேன். ஹாஸ்பிடல். இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்க விழதா செய்வாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதோ ஃபர்ஸ்ட் டைம்னு மித்திலா சொன்னான். சரி வா, போலாம். ஏய் கிரிஜா, ஏய், இதுக்கு வெக்கமா இருக்கடி. ஏய், வெக்கப்படுறதுக்குலாம் யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. வெக்கப்பட்டுட்டே அப்படியே வேலையை பாரு. கிண்டல் பண்ற பாத்தியா? சரி, நான் பாத்துக்கறேன். அம்மா, உனக்கு Facebookல அக்கவுண்ட் இல்லல? இல்லையே. அப்போ உயிருக்கு எந்த அபத்தம் இல்ல. வா. ஏய் கிரிஜா, கையெழுத்து போட்டு வா. அது எங்க போச்சு?
சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த பட்டா வேற சர்வே நம்பர் வருதுப்பா இங்க பாரு இது 136 தானே டிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து சர்குலர் வந்திருக்கு இனிமே எல்லா ஆபீஸ்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எமர்ஜென்சி கிட் எல்லாம் வைக்கணுமா எதுக்கு இது பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு யூடியூப்ல கூட வந்திருக்கு வீக்கா இருக்கறவங்க கூச்சப்படாம ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லதுன்னு அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் வயசுல பெரியவர் அவர் கால்ல விழுந்த தப்பு இல்லையே ஆனா அங்கேயே படுத்துக்கிறது தப்பு அப்ப பாரத பிரதமரா இருந்த மகான் வாஜ்பாய் நம்ம ஊர் சின்ன புள்ளையமா கால்ல விழுந்தார் ஏன்னு அதை யூடியூப்ல பாருங்க ஃபேஸ்புக்ல அப்படியே ஷேர் பண்ணுங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு மேல சீட்ல மயங்கி தானே கிடக்குறீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அதுக்கு இனிமே நான் 108 தான் ஃபோன் பண்ணுவேன் நிதி என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்னாச்சு என்னன்னு சொல்லாம அழுதுகிட்டே இருக்க மாமா ஏம்மா சொல்லிட்டாயிட்ட தானே நம்மளுக்கு புரியும் இப்படி தான் அந்த சீரியல்ல ஏதோ சும்மா இருக்கியா எப்ப பார்த்தாலும் சீரியல் அது மிதிலா மாமா நான் சேஷ்மா கிட்ட கேக்குறேன் யார்ட்டியும் கேட்க வேண்டாம் நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அவ்ளோதான் இத பாருமா அம்மாட்ட அப்படி எல்லாம் பேசலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மைக்க போற மாதிரி நடிக்கறாங்க அசிங்கமா இருக்கு சரி அடாத நான் என்ன பிரின்சிபல்ட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்றேன் அதெல்லாம் வேண்டாம் Facebookல வசந்தி மைக்கன்னு ஒரு பேஜ் இருக்கு அது யார்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க அதுக்கு 100,000 லைக்ஸ் இருக்கு ஓபன் பண்ணி பாருங்க எல்லாரும் அயர்லாந்துக்கு பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியான்னு கேக்குறாங்க எல்லாருக்கும் அவங்க அம்மானா பெருமையா இருக்கு நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற மிதிலா இப்பவே இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தா நாளைக்கு ரியலா ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணுவாயவ எல்லார் வாழ்க்கையும் இனிமே இந்த Facebook தான் டிசைட் பண்ணும் போல் இருக்கு ச்சே என்னச்சல்லோ என்ன எல்லாரும் டின்னருக்கு வெளில போறோம் Dress மாத்திட்டு வா என்னடி இது டெத் பை சாக்லேட் டெத்தா வயலன்ஸ் சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சா நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பால் ஐஸ் குச்சி ஐஸ் தான் வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவோம் தெரிஞ்சா முதுகுல டின்னு தான் என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது நீ கொஞ்சம் எடுத்துக்கறீங்களா ஐயோ எனக்கு வேணாம் நான் எதுக்கு இருக்கேன் முடிஞ்ச வரையில சாப்பிடுமா நான் அந்த ஃபிஷ் டேங்க பாத்துட்டு வரேன் பாத்து போ ஆபீஸ்ல என்னால நீங்களும் அசிங்கப்பட்டீங்களா சாரி நாங்க அயர்லாந்து போறோம் நாங்கனா நானும் மித்திலாவும் அவ ஒரு டெஸ்ட் எழுதணும் அதாவது பாஸ் பண்ணிடுவா ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 2-bedroom ஃப்ளாட் பார்த்துருக்கேன் அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் பரவாயில்ல அப்புறம் அப்பா அம்மா வேற இங்கே தனியாக இருக்காங்க கொஞ்ச நாள் போட்டோம் எனக்கு ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சதும் உனக்கு பேரலா வேலையும் கிடைச்ச உடனே கூட்டிகிட்டு போகிறேன் ம் அது எப்போங்க 1 வருஷம் 2 வருஷம் எப்போ தெரியாது அத்தனை வருஷமும் நான் ஆஃபீஸ் போகணும் திரும்பி வரணும் வேற இப்போ அத்தையும் மாமாவும் நல்லா தான் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் என்னோட உலகம் யாருடைய கனவுக்கும் நான் தடையா இல்லை அவ இல்லாமல் நான் இங்கே இருக்கிறத கற்பனை கூட பண்ண மாட்டேன் அவளுக்கு புரியாத வயசு ஒரு அம்மாவா அவளுக்கு நான் வேணும் எனக்கும் அவள் வேணும் நீ நினைக்கிற மாதிரி இல்லைவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவா அதை மெச்சூர்டாக என்கிட்ட பேசணும் அப்புறம் என் கூட தான் அவள் இருக்க போகிறா
அதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது 13 வயசு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட அவசியமானது நிறைய இருக்கு. ஒரு அம்மாவா நான் மட்டும் அவளுக்கு சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள விஷயங்கள் அவளுக்கு புரியாம இருக்கலாம். அது உங்களுக்குமா புரியல? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா இருக்கவே முடியாது. வசந்தி, முதல்ல இந்த பழைய சென்டிமெண்ட்ஸை விட பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசி. அப்பா அம்மா பிள்ளைங்கிறது தானே வாழ்க்கை, அது இப்ப பழைய சென்டிமெண்ட் ஆச்சு. இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சிலபஸும் தான் வாழ்க்கைனா என் பொண்ணுக்கு அது வேண்டாம். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும் ப்ளீஸ். நீ பேசினதை தான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அவ அங்க படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஒரு அப்பாவை நான் அதை செய்யணும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நாலு செவத்துக்குள்ள அவள் இன்னொரு வசந்தி ஆயிடக்கூடாதா நான் கூட்டிட்டு போறேன். பல தலைமுறையாக பார்த்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு பழக்கத்துக்கு அடிமையாக இல்லாமல் இந்த உலகத்தை அவள் பார்க்கட்டும், அதில் வாழட்டும். அவளை விட்டுரு. நல்லா படி, அப்பாவை கஷ்டப்படுத்தாம உன் வேலைகளை நீயே பார்த்துக்கோ. நமக்கு பழக்கம் இல்லாத ஊர், ஸ்கூல், நேபர்ஸ்னு இனிமேல் எல்லாத்தையும் நீ தான் பழகிக்க போற. யார் எது சொன்னாலும் அது சரியான அப்பா கிட்ட கேட்டுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு, அப்பா சொல்றதை மட்டும் கேட்டுக்க. அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. வேற யாரும். நீ கவலைப்படாதம்மா, உன் ஃபோனில் வைபர், வானேஜின் 10 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தினம் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். அப்போ இங்கே 10:30 மணி ஆகும், நீ தூங்க போவ. உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் பேசுவேன். எதா இருந்தாலும் நான் உன்கிட்டயே கேட்டுப்பேன். நான் எங்கே இருந்தாலும் உன் பொண்ணு தாம்மா, அது மட்டும்தான். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். எங்களை பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துப்போம். வசந்தி ரொம்ப நாள் தனியாக விட்டுறாத. அந்த கேள்வி என்னன்னு சொல்லட்டுமாமா? வேண்டாம். அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க. நான் ஐர்லாந்து போனும் எப்படின்னு தெரியல, ஆனா என் பொண்ணுக்காக போனும். என்னோட புருஷன் புள்ளன்னு 14 வருஷம் வாழ்ந்துட்டு எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு என்னால தனியா ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. கிரிஜா, எங்க போனா அப்பா அம்மா கேட்பாங்க, நாலு நாளா கான்டாக்ட்லன்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். வைஃப் கிட்ட கேளு, 10 மணிக்கு தான் எந்திரிச்சாரு, காலையில டிஃபன் கூட சாப்பிடல, 2 மணிக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாருன்னு மொத்தத்தையும் சொல்லுவான். எவ்ரி வைஃப் இஸ் எ விட்னஸ் டு அவர் ஹஸ்பண்ட். நான் அப்படி ஒரு மனைவியா என் புருஷனோட வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்கணும்னு நினச்சேன். அவருக்கு பிடிக்கலனாலும்
அம்மானு சொல்லிக்க மிதில வைக்கப்படுறா. என்ன வைஃப்னு சொல்லிக்க அவர் கூச்சப்படுறார். நான் என்ன வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எல்லாருக்கும் உண்மையா தான் இருந்தேன். ஏன் பொண்ணு என்ன மாதிரி இருக்கக்கூடாது, இன்னொரு வசந்தியாவ வளர்ந்துடக்கூடாதுன்னு கூட்டிட்டு போறார். அவர் இந்த வார்த்தையை சொன்னப்ப நான் செத்துருக்கணும்டி. ஏய் வசந்தி, அப்ப வசந்தி அவருக்கு என்னவா இருந்தா, அந்த வீட்ல என்னவா இருக்கா? அவமானமா இருக்கு கிரிஜா. எல்லாரும் இருக்காங்கன்னு தான் நான் என்ன தொலைச்சேன். இப்ப யாரும் இல்ல, என்ன நான் தேடிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க, மித்திலா கூட சொன்னா ஃபேஸ்புக் பாருன்னு. நான் இப்ப பாக்கணும். ஏய் இப்ப எது கிடையாது, வேண்டாம் விடு. இதுக்கு மேல என்ன வந்துட போகுது, வா காட்டு. கவர்மெண்ட் சர்வன்ட் கஷ்டம். இதுதான் உண்மையான பாத பூஜை. வெல்கம் தமிழிச்சி. வசந்தி பிரசிடென்ட் டிவில காட்றாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. தமிழ்நாட்டுல ஒரு கோடி பேர் குடிச்சிட்டு ஸ்டடியா இருக்கா, நீ ஏன் மயங்கி விழுந்த வசந்தி? இஸ் திஸ் வசந்தி செல்லமுத்து ஆஃப் 1998 எகனாமிக்ஸ் பேட்ச்? ஐ டோன்ட் திங்க் சோ. இட் காண்ட் பீ ஆர் வசந்தி. கலெக்டர் உங்களை கூப்பிடுறாரு. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கலெக்டர் வந்தாரு. உள்ள லேடி ஆபீசர் ஒருத்தர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களை பார்த்ததே இல்லையே. என்கொயரியா தான் இருக்கும், இல்லைனா மயங்கி விழுந்தது எப்படின்னு காட்ட சொல்லுவாங்களோ. வந்திருக்கிறது கலெக்டர், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சூசன். இவன் என் காலேஜ் மேட், லக்கிலி எனக்கு ஃப்ரெண்ட். எங்க காலேஜ்ல ட்ரெஸ் கோட் பெரிய பிரச்சனை. என்னோட சேர்த்து 20 ஸ்டூடெண்ட்ஸை 15 நாளைக்கு எக்ஸாம் டைம்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்காக பிரின்சிபல் கிட்ட போராடி எங்களை மறுபடியும் கிளாஸுக்கு போக வச்சதே இந்த வசந்தி தான். அதுக்கப்புறம் தான் நான் இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆனேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த வசந்தி தான். ப்ளீஸ் தேங்க்ஸ் ராஜசேகர். இவளோட பேசுறதுக்கு 14 வருஷத்துக்கு கதை இருக்கு. நிறைய கேட்கணும், நிறைய சொல்லணும். உடனே போணுமா? அவுட் சைடுல உள்ள வர கூடாதுங்க. முதல்ல வெளில போங்க, இல்லாட்டி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சூசன் ஏன் பிரச்சனை, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாரு. மிஸ் வசந்தி, இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் தி ஸ்ட்ரைக் நவ் யூ வில் பி எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் திஸ் காலேஜ். You can expel me sir, but I have a question. நம்ம காலேஜ்ல யாரோ அநாகரிகமா Dress பண்ணவோ இல்ல, அசிங்கமா ஹர்ட் ஆவற மாதிரி கமெண்ட் அடிக்கவோ இல்ல. நாங்க எதையோ ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறோம். அப்படியே இருந்தாலும்
அவங்க வீட்ல அக்கா தங்கச்சிக்கு அம்மாவுக்கு அசம்பாவிதமா படவ நழுவும் போதோ இல்ல டிரான்ஸ்பரண்டா Dress பண்ணும் போதோ அவங்க உணர்வு என்ன சார் வீட்ல இருக்கிற மாதிரி வெளியே இருக்க அவங்க தான் பழகிக்கணும் வெறும் ஆடையால யாரும் வசந்தர போறதும் இல்ல தாழ்ந்தர போறதும் இல்ல எங்களால Dress code னு சொல்றத ஏத்துக்க முடியாது சார் அந்த வசந்தி எங்க தெரியல தேடணும் இவ்ளோதான் வாழ்க்கைன் வளைஞ்சு வளைஞ்சு நான் ஒடிஞ்சே போயிட்டேன் சூசன் இது வசந்தியா பேசுறது இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடண்டே அப்ப இல்ல உன் கேலிபர்ல பாதி கூட இல்லாதனா உன்னை பார்த்து உன்னை மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னை ஏன் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரா இருக்க என்னாச்சு உனக்கு என்னால குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷியஸ் மட்டும் எனக்கு சொல்லாத சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு அஞ்சு இருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு ஐம்பது இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த அஞ்சை நம்ம செய்யலாம் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த ஐம்பதை நம்ம செய்யக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை நீ யாருக்கு தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படியான வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா டெய்லி ஆஃபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாத எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான் ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் Only then will the world begin to change for you. நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும். நிச்சயம் முடியும். நீயே பாரு. இந்த கேர்ள்ஸோட சுதந்திரமான உடையிலையும் சுதந்திரமான சிரிப்பிலையும் கூட வசந்தி இருக்க. அந்த வசந்திய நான் பார்க்கணும். இனிமே அவளை மட்டும்தான் பார்க்கணும். ஃபேஸ்புக் நண்பர்களே வணக்கம் என் பேரு வசந்தி வயசு 36 இது என் சொந்த முகம் இந்த ஃபேஸ்புக்ல சொந்த முகத்தை கூட காட்டாம சூர்யா முகத்திலையும் நயன்தார முகத்திலையும் கருத்து சொல்லும் இளைஞர்களே இளைஞிகளே குடியரசுத் தலைவர் முன்னால மயங்கி விழுந்து இந்த உலக நாடுகள் மத்தியில இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தினது நான் தான் என்னோட சொந்த வாழ்க்கையில வேலை அதிகமா இருந்ததாலையும் ஒரு நாள் முழுக்க உங்களை மாதிரி ஃபேஸ்புக்லயே இருக்க முடியாததாலையும் உங்களை தாமதமா சந்திக்கிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன பற்றிய கமெண்ட்களும் கார்ட்டூன்களும் சிறப்பாக இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா உங்க கற்பனைக்கும் ஓவியத்துக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன் கவனமா பாத்துக்கங்க ஹால்ல நான் நிக்கிறேன் என்னை சுத்தி 7 கருப்பு பூனை 4 வெள்ளை பூனை அதுல ஒண்ணுதான் ஃபீமேல் வயர்லெஸ்ல பிரசிடென்ட் வந்துகிட்டே இருக்காருன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு டோட்டல் சைலன்ஸ் யாருமே பேசல நம்புங்க நான் மட்டும் தான் மூச்சு விடுறேன் கதவு திறக்குது பிரசிடென்ட் வந்துட்டார் உலக சரித்திரத்திலேயே முக்கியமான வினாடி பிரசிடென்ட் எனக்கு முன்னால வந்து ரெண்டு கைகளையும் கூப்பி நமஸ்தேன்னாரு நேரத்தெல்லாம் ஃபேஸ்புக்கு காணிக்கையாக்கிட்டு காதலையும் பெட்ரூமையும் சொந்த வாழ்க்கையையும் ஒளிவு மறைவே இல்லாம வெள்ள உள்ளத்தோட திறந்து காட்டி சமுதாய தொண்டு செய்யும் நண்பர்களே மயக்கம் எனக்கு புதுசில்ல முதல் முறை ஒருத்தரை பார்த்து மயங்கின மனைவியான ரெண்டாவது முறை மயங்கின தாயான இப்ப பிரசிடென்ட் முன்னால மயங்கி விழுந்து உங்களுக்கு எல்லாம் சகோதரியான
மயக்கம் எப்பவுமே என்னை உயர்த்தி இருக்கு. காலம் இன்னும் இருக்கு உறவுகளே. வெயிட் அண்ட் சீ. தரக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு வாய் இருக்கு. பெருமாளே, வாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை தான் தேடிட்டு இருக்கேன். இல்ல, நான் துளசி பாட்டியை பார்க்கணும். நேத்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கடப்பையன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. உங்களுக்கு அட்ரஸ் வேணுமா? அம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்தறேன். இட்ஸ் ஃபைரல். என்னோட மெசேஜ் பாக்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. வசந்தியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி தள்ளறாங்க. வசந்திக்கு எங்க இருந்து வந்தது இவ்ளோ கட்ஸ்? ஒரு நாள் நான் மிதிலாவோட அம்மா வச்சே நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். டாடியால நம்பவே முடியலமா, திருப்பி திருப்பி பார்த்தாரு. ஹி இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஐடி கார்டை ஏடிஎம் குள்ள விட்டுருக்காரு, பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் குள்ள போயிருக்காரு. சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு, ரீசெட் பண்ணனும். அப்பா எங்க? இன்னும் வரல. செடிக்கெல்லாம் டெய்லியும் தண்ணி ஊத்துறியாமா? இன்னும் ரெண்டு நாள் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆள் வர சொல்லிருக்கேன். ஏமா, காய்ப்பு முடிஞ்சிருச்சு. பண்றதுன்னா மறுபடியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணனும். யார் இருக்கா? எங்க ஃபுட்டு தாமா பிரச்சனை. மாசத்துல ஒரு நாள் சாப்பிடறத வருஷம் பூரா சாப்பிடறது கொடுமையா இருக்குமா? வசந்தி, நீ என்ன பண்ற? வெரைட்டியா சமைச்சி அத கிளிக் பண்ணி உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற. நான் சீக்கிரமே ஐர்லாந்து வந்துருவேன், நீ கவலைப்படாத. தேங்க் யூ மா. ஓகே, கண்ணத்த காட்டு. பை. உன்ன பார்க்க தான் வந்திருக்கேன். வான கூப்பிடு. உனக்கு உடம்பு சரியில்லையாமே? வயசாயிடுச்சுல்ல. நீ என்ன பார்க்கவா வந்த? ஆமா, இந்தா. எதுக்குமா இதெல்லாம்? எல்லாம் எங்க வீட்டுல விளைஞ்சதுதான். உக்காரு, காப்பி வாங்கிட்டு வரேன். இப்ப வேண்டாம். எனக்கு 4 பயலுக. எவனும் நான் எப்படி இருக்கேன் என்னன்னு கூட பாக்கறது இல்ல. நீ நம்புவியா? ஒரு பொண்ண பெத்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாளான்னு காலையில தான் நினைச்சேன். நீ வந்துட்ட. அப்புறம் நான் உன் பொண்ணு இல்லையா? என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன போய் பார்க்கணும்னு வந்திருக்கியே, உள்ள வா. வா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடவடியா தானே இருக்கேன். மனுஷங்களுக்கு நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கை வேணும். ஒருத்தர் இருக்கணும். அந்த தைரியத்திலேயே 100 வருஷம் வாழ்ந்துடலாம். இப்ப யாருக்கு எங்க நேரம் இருக்கு? இவ்வளவு வேலையில என்ன பார்க்கணும்னு வந்திருக்கியே, இதை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். இது சுத்தமானது, இது மார்க்கெட் கத்திரிக்கா. உள்ள பூச்சி இருந்தா சுத்தமானது. ஏற்கனவே பூச்சி மருந்து இருந்தா பூச்சி எப்படி உள்ள வரும்? பாருங்க, இந்த காலத்துல
துணியில சாயத்தை ஏத்துறது போக சாப்பிடுற விஷயத்திலயும் சாயத்தை ஏத்திடுறானுங்க. டூப்ளிகேட்ட பாருங்க, செவப்பா அட்ராக்டிவா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கர்மத்தை மக்கள் சாப்பிடுறாங்களா? வேற வழி. இதுல சமைச்சா எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலும் ருசி வரவே வராது. இந்த தலைமுறைக்கு ருசியான சாப்பாடுனா என்னன்னு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. நீங்க மட்டும் இந்த மாதிரி காய்கறிகளை கொடுங்க, கல்யாண வீடே நம்ம சாப்பாட்டை பத்தி பேசும். அதுக்கு நான் பொறுப்பு. இங்க வா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ எதுவும் பேச வேணாம், தலைய மட்டும் ஆட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உனக்காக தான். வா. வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் ஒன்னு போட்டுருக்கேன். ஐயா வாங்க வாங்கம்மா. வணக்கம். நீங்க தானா? இவங்க தான் நம்ம கடைக்கு வந்தாங்களே. இவர் தான் நலபாகம் செல்லூர் பிச்சை. வணக்கம். உட்காருங்கம்மா. நீங்க துளசி அம்மா கொடுத்த வெஜிடபிள் சூப்பர். அவங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க, ரொம்ப சுத்தமாவும் டேஸ்டியாவும் இருந்துச்சு. தேங்க் யூ சார். அதே மாதிரி கொடுக்கணும். நீங்க சொல்ற விலைக்கே நான் வாங்கிக்கிறேன். நீங்க செப்டம்பர்ல கொடுத்தா போதும், இன்னும் 5 மாசம் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லையா? நீங்க கொடுத்த காய்கறியில யார் சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். இந்தாங்க, இது 2000 பேருக்கான லிஸ்ட். எவ்வளோ? 2000. ஒன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் 2000 பேருக்கு சமைச்சேன்னா கூட 200 பேர் ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். இது என் பொண்ணோட வெட்டிங் ரிசெப்ஷனுக்கு தான். இட்ஸ் a very good thing what you are doing. Thank you sir. எல்லா பிரமே துளசி மொக்க தான் சார். அப்படியே வாங்க போலாம். உங்களுடைய 1.5 ஏக்கர் ஃபார்ம் பத்தி துளசி அம்மா சொன்னாங்க. நீங்க இனிமே வெளிய யாருக்கும் சப்ளை பண்ண வேணாம், எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். பூச்சி மருந்து மட்டும் யூஸ் பண்ணாதீங்கம்மா. வரவங்களுக்கு விருந்துங்கிற பேர்ல விஷம் வைக்க நான் தயாரா இல்ல. உங்களால எந்தெந்த ஐட்டம் இந்த லிஸ்ட்ல சப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க, மிச்சத்தை வெளிய வாங்கிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்துல சொன்னா போதும். அதேதான் நல்லது. வாங்க இப்போ. முருகன் துணை. வெங்காயம் 40 கிலோ, தக்காளி 35 கிலோ, கேரட் 25 கிலோ, உருளை 20 கிலோ, பாவப்பட்டாணி 5 கிலோ, ஒரு காய்கறி சந்தையே எழுதி வச்சிட்டாங்க. என்ன இதெல்லாம்? வீட்டு சமையலுக்கு கேக்குறாருன்னு நினைச்சேன், கல்யாணத்துக்குன்னு தெரியாது கண்ணு. 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு எதுக்கு சொன்ன? கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமே அடிச்சு விட்டேன். அந்த 1.5 ஏக்கர் நிலமும் பூகம்பத்துல 2 பொழந்துருச்சுன்னு சொல்லு. என் வேலை போயிடும் கண்ணு. ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல. என்ன கேட்ட? நீ நோன்னு குழி, நீ தான் ஒண்ணும். நீ என் மவன் சொன்னல்ல. சரி ஒண்ணு பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல எது முடியுமோ அதை டிக் பண்ணுங்க, மீதிய வெளிய வாங்கிக்கிறேன்னு சொன்னாருல. ஆமா. நான் முருகன் துணியை டிக் பண்றேன், நீ மீதிய வெளிய வாங்கிக்க சொல்லு. அக்கா என்னக்கா பிரச்சனை? தோ தோ இதோ பிரச்சனை. இது பிரச்சனையா? என்ன இது? வெங்காயம் தக்காளி, டேய் இதெல்லாம் ஒரு ஆர்டரா? அண்ணா என் கம்சனை மறந்துடாதண்ணா, போய் பாட்டியை கொண்டு வாடா. வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா, வாங்க. அப்புறம் ஹோட்டல் கேட்டா தனியா அனுப்பணும்டா. டேய் உன்னையும் தான் நீயும் கேட்டுக்கப்பா. மலையேறி போச்சம்மா. இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறான். அங்க பாருங்க வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு, காய் காயாவே இருக்கணும், கனி கனியாம இருக்கணும்னா சில தக்காளி வேலை செஞ்சாலும் ஆகணும். என்ன பண்றது? எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தாயி. அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கி எடுத்தா போதும், புதுசா தெரியும். ஈ உக்கார இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். மருந்து தெளிக்காதது கிடைக்காதா? அது நம்ம நாட்டிலே இல்லையே சிஸ்டர். விதையிலேயே மருந்து கலந்து அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்ளோ விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடுறவன் என்ன ஆகும்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க, விலையை பார்த்தா பயப்படுவாங்க. இங்க ஏழைக்கு ஒரு தக்காளி, பணக்காரனுக்கு ஒரு கத்திரிக்கான்னு எதுவுமே இல்லை.
சமத்துவமா எல்லாரும் இதைத்தான் தின்னு ஆகணும். அம்மா இங்க இருக்கிற ஐட்டத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறேன். ஏய் ஃபுல்லா கார்பெட் போடு, எல்லாம் ஒன்னா பழுக்கணும். சொல்றது காதல கேக்குதாடா? மிதிலா இருக்காளா? அப்படியா, வந்த உடனே பேச சொல்லு. இந்த இந்த வசந்தி வரா, கொஞ்சம் பேசு பேசுமா. ஹலோ, நான் ஒர்க்ல இருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சரி. சாரி கிரிஜா, என் வீட்டுக்கார இப்ப கூப்பிடுவாரு, நானே அப்புறம் ஃபோன் பண்றேன். வசந்தி பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா. உங்க ஆர்டர் நான் எடுத்துக்கறேன். ஓ थैंक यू, थैंक यू, வெரி குட் மா. என்னைக்கு அட்வான்ஸ் வேணும் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே சார். இது எந்த ஊர் வசந்தி? நெதர்லாந்து. இந்த மாதிரி நிறைய நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு பிராக்டிகலா சரியா வருமா? எல்லா வியாபாரிகளும் லாஸ்ங்கறா, அதுவும் மொட்டை மாடியில எப்படி சக்சஸ் ஆகும்? அதானே மொட்டை மாடியில குவார்டர் அடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், அது சக்சஸ் ஆகும். இது எப்படி? இந்த கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 20,000 வரையில ஆகும். 10 வீட்டு மாடியில இதை பண்ணாலே 2,000 பேருக்கான காய்கறிகள் கிடைக்கும். ஒரே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண முடியும். இதுதான் கணக்கு. அதை விட நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகளை நாமளும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதோட மட்டன்ல சத்து அதிகம், ஹார்ட் ஆர்கானிக். ஏய், தினம் பேப்பர் படிச்சாதான் அந்த பொண்ணு சொல்ற உண்மை என்னன்னு புரியும். வெதண்டாவாதம் பண்றதும் கேலி பண்றதுனால தாண்டே இந்த நாடே உருவடாமா போச்சு. நாம இத பண்ணுவோமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக பண்ணுவோம் வசந்தி. வசந்தி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் சீட்டு பண்ண எடுக்கணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணுமா. ஆமா வசந்தி, கொஞ்சம் டைம் கொடு, நகை அடமானம் வச்சாதே இத பண்ணுவோம். வரோம் வசந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். மொட்டை மாடியில காய்கறி வளர்த்து பெரிய கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண போறங்கறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப, அது என் தலையெழுத்து. இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, நீ எதுவும் செஞ்சிடாதமா. இருக்கிறது கொஞ்சம் மரியாதை, அதையும் கெடுத்துறாத. பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம்னு தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா? இப்ப சொல்றதுதான், நீ எது செஞ்சாலும் உருப்படாத. கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, ரிட்டையர் ஆற வரைக்கும் அதை மட்டும் பாரு. என்னமா சொல்றான்? கஷ்டப்படாத, வேலைக்கு போ, ரெஸ்டட்னு சொல்றார் மாமா. என் பேர்ல லோன் எடுக்கணும் மாமா. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊரை விட்டா? உங்க மொட்டை மாடி கூட்டம் என்னாச்சு? As usual, இந்த ஆண்களுக்கு பிரச்சனை அவங்க ஆண்களா இருக்கறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனா உங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்துல உங்க லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேக்க நல்லாதான் இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லயே வந்துருச்சே. அப்ப எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற, கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ அம் பார்ன் வித் பெயின். நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேல எந்த துன்பமும் கிடையாது, அதுக்கு மேல ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷ அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, நடக்கிறேன். என்னால முடியாதுன்னாலும் கண்டிப்பா ஓடுறேன். நானும் 40 வருஷமா ஒரு ஆசிரியரா வேலை பார்த்திருக்கேன்,
ஆனா ஒரு நாளைக்காவது இந்த உணவு வகைகளை பத்தியோ வாழ்க்கையை பத்தியோ எந்த ஒரு மாணவனுக்கும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் விமர்சனம் பண்றதுதான் அறிவுன்னு நினைச்சேன். என் தலைமுறையே நாசமா போச்சு. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா நானே எல்லார் வீட்டுக்கும் போய் நீ சொன்னதுல உள்ள உண்மையை விளக்கமா எடுத்து சொல்ல போறேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா செய். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். சிறகுகள் வீசி இந்தியாவில் இருக்கிற டாப் ஆர்கிடெக்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 14 இயர்ஸ் ஹெட் அப் வசந்தி.
ஒரு ரிக்வெஸ்ட், கை கழுவ மறந்துடாதீங்க. இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ். எண்டோசல்ஃபான், ஈகலாக்ஸ், குளோரிடேன், ஃபங்கிசைட், இன்னும் சில கெமிக்கல் காக்டெயில்ஸ் உங்கள் கைகளில் ஒட்டியிருக்கும். லிவர், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் கேன்சர். ப்ளீஸ் பி வெரி ஷோர் தட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிட்ணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில் தென்னம்பிள்ள வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்போ பழைய கதை. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, தக்காளியில் விட்டமின் சி இருக்குது, அவரைக்காயில் நார்சத்து இருக்குது, கத்திரிக்காயில் கால்சியம் இருக்குது. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்கறிலையும் இருக்குது. ஆப்பிள் தொல்லை சத்து இருந்தது, இப்போ மெழுகிருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமாக இருந்தாலும் விஷம் மானிய விலையில் கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8-லேருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கலை, வளர்த்துருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்துது. இப்போ ஒன்றோ ரெண்டோ பேத்துக்கிட்டு குழந்தை டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய், இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்டில் ப்ராப்ளம். 5 வயசுலேயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலேயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்காம அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும், கார்பரேட் கம்பெனியில் வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட குடியிருக்கும் கல்லறதான்னு காலை நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம், இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்டப்போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்ட்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ், மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம் தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நம்ம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவு பொருட்களில் கெமிக்கல் கலக்காமல் இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே நீங்கள் பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் சட்டமன்றத்தில் எல்லா உறுப்பினர்கள்கிட்டையும் இதை பற்றி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமாக மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வர வர. மாமா, மீட்டிங் பெரிய சக்சஸ். மினிஸ்டரே, உள்ள போமா? என்ன ஆளே மாறிட்ட? 2 நாளா ஆளை ஸ்கைப்ல கூட காணோம். பிஸி மித்திலா இங்க. அவளுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல தமிழ்காரங்க தான். அவங்க பொண்ணும் இவளும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்ல. வெல்கம் டு அயர்லாந்து. இப்ப சந்தோஷம் தானே? 2ஆம் தேதி கிளம்புறோம். நீ பேக் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. திடீர்னு எப்படி ஆபீஸ்? 1 இயர் லாங் லீவ் போட்டுக்க, அப்புறம் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல,
இப்ப எனக்கு சில கமிட்மென்ட்ஸ் இருக்கு. மாடியில பாத்தீங்களா? ம் பாத்தேன். எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் பாத்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அவர் பாத்துப்பார். லோன் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அங்க ஃபுட்டும் கிளைமேட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மித்திலா ரொம்ப சஃபர் பண்றா. அவளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலைக்கு ஆள வைக்கலாம்னா 50,000 60,000 கேக்குறாங்க. அதுவும் பார்ட் டைமா தான் வராங்க. தேங்க்ஸ். என்ன? நீங்க இவ்ளோ ஓபனா பேசிறதுக்கு. ஒரு நல்ல வேலைக்காரி கிடைச்சிருந்தா விசாக்கு அப்ளிகேஷன் கூட போட்டுக்க மாட்டீங்களா? ஓ மேடம் அவ்ளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ. மூணு நேரமும் சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா கணவன்களுக்கு போர் அடிக்குமே. இப்ப எல்லா மனைவியும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி இப்ப என்ன சொல்ல வர? நிறைய பேரோட சேர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாதியிலே விட்டுட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மித்திலா அம்மாவுக்கு அங்க வர பிடிக்கல. தெரியல நீயே கேளு. இங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க வரது கஷ்டமா இருக்குன்னு நீயே சொல்லிடு. மித்திலா நீ முதல்ல அழாத. சரி நான் உன் கூட தான் இருப்பேன். வரேன். இதுதான் உங்களுடைய 1 ஏக்கர் வெஜிடபிள் ஃபார்மா? நீங்க பேசினது இன்னைக்கு ஹிந்துல ஆர்டிகலா வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லயும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ஸ்லயும் ரெய்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களுமா சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இது உங்க வீட்டு கல்யாணம். நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா எல்லாருமே வருவாங்க. ஆனா நான் வரதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ஆம் தேதி நான் என் ஹஸ்பண்ட் கூட அயர்லாந்து போறேன். ஆனா 5ஆம் தேதியே எல்லா காய்கறியும் கல்யாண மண்டபத்துல இருக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். அப்படியா? நீங்க கல்யாணத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன வசந்தி திடீர்னு? என் டாட்டர் மித்திலாக்காக நான் போய் தான் ஆகணும். 1 வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்ல. உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சேன். கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். புத்தகம் தானே? தமிழ்ல தான் இருக்கும். படிச்சா ஒன்னும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவ தான் சொன்னான். வசந்தி, வசந்தி பேக் பண்ணாம இங்க என்ன பண்ற? பயப்படாத, அயர்லாந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கானிக் தான். பிரசிடென்ட் கிட்ட மித்திலா என்ன கேட்டான் தெரியுமா? சொன்னாலே நம்ம 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டப்போ ஒரு பொண்ணோட கனவு ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடுன்னு சொன்னியே, அதை கேட்டு அதுல இருந்தா அந்த கேள்வி கேட்டதா அவ சொன்னா. அந்த கேள்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இந்தியால 14 பிரதமர்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண், 15 ஜனாதிபதிகள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண். ஏன் இந்த தேசத்துல அறிவாளியான தகுதியான பெண்களே இல்லையா? இல்ல அவங்க கனவுகளை யாரும் தடை பண்ணிட்டாங்களா? Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பெண்கள் தான் முதல்வர்.
மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவோம் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவோம் இல்ல. நான் அயர்லாந்து வரல. என்ன பார்த்துதான் என் பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்டா? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். டயல் பண்ணி கொடுங்க. முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறேன். நான் உங்க மனைவி. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அதே பேஜில் அவங்க மகளா நான் மதிக்கப்படுறேன். விஷத்தன்மை இல்லா உணவு இன்னைக்கு எல்லார் வீட்டு டைனிங் டேபிள்லையும் இருக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு என்னையும் பாராட்டுறாங்க. எதிர்காலத்துல நீ யார மாதிரி ஆகணும்னு கேட்டா என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான், வசந்திய போல ஆகணும். தேங்க்யூ வசந்தி ஃபார் பீயிங் மை மதர். நான் என் அம்மாவை பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. நான் அழுதப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இனி வளர பெண்கள் எதுக்கு அழனமோ அதுக்கு மட்டும் அழுதா போதும், எல்லாத்துக்கும் அழற பெண்கள் எங்க தலைமுறையோட அழிஞ்சு போட்டோம், எல்லாரும் அழுத கண்ணீருக்கெல்லாம் நீங்க அர்த்தமா இருக்கணும்னு. ஷுவர் அம்மா. என்னன்னு தெரியாத ஒரு பயம் இப்ப எனக்கு இருக்கு. எங்க அம்மா லைஃப்ல இது முக்கியமான நாள். ஆல் மை விஷஸ் ஆர் வித் ஹர் பிகாஸ் டுடே ஷீ இஸ் மீட்டிங் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. Namaste. Namaste. Please. Thank you. இன்னைக்கு என் அம்மா இங்க இருக்கிறது நான் கேட்ட கேள்விக்காக இல்ல, அந்த கேள்விக்கு பதிலா. Excuse me. Please. What is this? Sorry, my room key. My husband. Namaste. Namaste. My daughter, Mithila. Hello. Do take a seat. Are these your winter vacations? Yes, sir. We will be going back in 10 days. Oh. Have you been missing your mother? Mm-hmm. She doesn't let me miss her. Hmm. 2 years ago. 2 varshathukku munadi. I wanted to meet an... Siranda kelvi ketta sadharana penmaniye sandhikku virumbren. I was disappointed. அப்ப ஏமாற்றமா இருந்துச்சு. Today, இப்ப அதே பெண்மணியை சந்திக்கிறேன். அவங்களோட எண்ணங்களை to discuss தேசிய அளவில் எப்படி செயல்படுத்துறதுன்னு விவாதிக்கிறதுக்கு. நீ மயக்கம் போட்டு விழுந்த, திரும்ப எழுந்த அருவியா இருந்த நீ மகாநதியா. Into a starting point. Young man, இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க பெருமைப்படணும். Tell me, in these past 2 years, which has been your happiest moment? Now, this moment. I believe you've resigned your job with the revenue department? Yes, sir. For a much greater cause, isn't it? Vasanthi Tamil Selvan, calling from Rashtrapati Bhavan. Oh, long journey, my dear friend. Ennaye enak arimuga paduthi Delhi ku Chennai ku 3 hours thaanu puriya vacha Susan ku thanks. No formalities. 1 month na Ireland pore. அப்புறம் என் ஹஸ்பண்ட் மித்திலா எல்லாரும் யூரோப் போறோம். உலகத்தை பார்க்கணும்ல. ஓ கிரேட்.
நானும் யூரோப்ல தான் இருப்பேன். என்னையும் நீ பார்க்கணும். கண்டிப்பா. ஓ மறந்துட போறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சூசன். இந்த நாள் தான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். மதிப்போட என் கணவனையும் என் மகளையும் நான் தேடிக்கிட்டேன் சூசன். இவதா வசந்தி. How old are you? It doesn't matter. That's my girl. கழுத வயசானா எல்லாமே போச்சா, நாப்பதோட உன் வாழ்க்கை ஓடாத வாச்சா, நாலு பேரு மதிச்சாத்தான் சந்தோஷமாச்சா, நாம தான நினைச்சா நீ உன்னோட ராஜா. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வீட்டுக்குள்ள பிரம்மச்சவடி படிச்சேன், உன் பேரு அதுல இல்ல. நிறைய டைம் இருக்கு, கவலைய நீ ஒதுக்கு, நிறைய லோடு இருக்கு, கழுதைக்கு யூஸ் இருக்கு. ஹாப்பி 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 ஓ ஹாப்பி 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 ஹாப்பி. கோழி டெய்லி டெய்லி முட்டை போட்டு கிடக்கு, கவலைப்பட்ட முட்டை கடையில் தோசை கல் இருக்கு. உண்மையாக வாழ இந்த நாள் பிறந்து கிடக்கு, சிரிச்சு பாரு டெய்லி டெய்லி. ஹாப்பி 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 ஓ ஹாப்பி 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 ஹாப்பி. பூனைக்குட்டி இல்ல, பூனைக்குட்டி இல்ல, பூனைக்குட்டி இல்ல, நாம ஒன்னும் நாயும் இல்ல. துரத்தி பிடிக்க சொல்ல, துரத்தி பிடிக்க சொல்ல, துரத்தி பிடிக்க சொல்ல. தூரம் பார்த்து கடந்து போக லைஃப் ரோடு இல்ல, பாதி கிணறு தாண்டி பாரு டைவ் அடிப்ப உள்ள. ஹாப்பி 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 ஹாப்பி. நாலு கழுத வயசானா எல்லாமே போச்சா, நாற்பதோட உன் வாழ்க்கை ஓடாத வாச்சா, நாலு பேரு மதிச்சாத்தான் சந்தோஷமாச்சா, நாம தான நினைச்சா நீ உன்னோட ராஜா. ஹாப்பி 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 ஓ ஹாப்பி 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 ஹாப்பி.